ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானிய உதவியாக தமிழகம் உள்ளிட்ட 18 மாநிலங்களுக்கு 12,351,50,00,000 ரூபாயை மத்திய நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. இது நடப்பு நிதியாண்டில் விடுவிக்கப்பட்ட அடிப்படை மானியத்தின் இரண்டாவது தவணைத் தொகையாகும். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் பரிந்துரைப்படி முதல் தவணைக்கான பயன்பாட்டு சான்றிதழை வழங்கிய 18 மாநிலங்களுக்கு தற்போது இரண்டாவது தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழகத்திற்கு 1,803,50,00,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. 14வது நிதியாணையத்தின் நிலுவைத் தொகை மற்றும் அடிப்படை மானியத்தின் முதல் தவணையாக பல்வேறு மாநிலங்களுக்கும் 45,738 கோடி ரூபாயை நிதியமைச்சகத்தின் செலவினத்துறை ஏற்கனவே விடுவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.